மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடி மக்கள் சில பிரிவினரை பட்டியலினத்தில் இருந்து பழங்குடி பட்டியலில் இணைப்பதற்கான இந்த அரசியல் சாசன திருத்த மசோதாவை நான் வரவேற்கிறேன் அதை போலவே தமிழ்நாட்டிலிருந்து மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் முன்மொழிந்ததை நான் வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் குருமன்ஸ் என்கிற சமூக பிரிவினரும் லம்பாடி படுகர் நரிக்குறவர் ஆகிய சமூக பிரிவினரும் தங்களை பட்டியலினத்தில் இருந்து தங்களை பழங்குடி பட்டியலில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர் அதற்கான நடவடிக்கைகள் மாநில அரசின் மூலம் மேற்கொள்ளப்பட்டும் இன்னும் இந்திய ஒன்றிய அரசு அதை நிலுவையில் வைத்திருக்கிறது ஆகவே அந்த சமூகப் பிரிவினரை பழங்குடியினர் பட்டியலில் இணைத்திட வேண்டும் என்று நான் முதலில் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே பேசிய ஆளுங்கட்சி உறுப்பினர் ஒருவர் இந்த ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் சமூக பிரிவினர் மதமாற்றத்தில் வெகுவாக ஈடுபடுகிறார்கள் என்கிற வேதனையை அல்லது வருத்தத்தை பதிவு செய்தார் அவர்கள் மதம் மாறுகிறார்கள் என்று வருத்தப்படுகிற இந்த அரசு அதற்காக அந்த மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் என்று துடிக்கிற அரசு அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற வன்கொடுமைகளில் இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதில் ஏன் அக்கறை செலுத்தவில்லை என்கிற கேள்வி எழுகிறது ஏன் அவர்கள் மதமாற்றத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் இந்த மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளிலேயே மிக கொடிய துயரம் ஹானர் கில்லிங் என்கிற ஆணவ கொலை இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இது நிகழ்ந்து வருகிறது இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று பிரிவென்ஷன் ஆஃப் ஹானர் கில்லிங் ஆக்ட் ஒன்றை ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் ஒன்றை இந்த அரசு இயற்ற வேண்டும் அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு கொடூரம் இது இது உலக அரங்கில் நமக்கு தலைக்குனிவை ஏற்படுத்துகிறது சாதி விட்டு சாதி திருமணம் செய்வதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூக கட்டமைப்பாக இந்த சமூக கட்டமைப்பு இருக்கிறது ஆகவே நான் அமைச்சரின் மூலம் இந்த அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள் உங்களின் வழியாக விடுக்கிற வேண்டுகோள் சாதி ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நான் வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன்